எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நாளையில இருந்து உங்க எல்லாருக்கும் பரிட்சை வரப்போகுது. பட்டாசு வருதா? யால தீபாவளிக்கு தான பட்டாசு வரும். பால்கோவா வருதா? சரி சரி. கிளம்புங்க. உங்க புள்ள வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்லா? ஞாபகம் இருக்கு டீச்சர். இந்த வாட்டி பரிட்சையில என் புள்ள படிக்கிறாளா இல்லையாங்கறத கண்காணிக்கிறது நான் தான். அதனால நாளைக்கு பரிட்சையில என் புள்ள 100க்கு 100 மார்க் வாங்குறது என்ற பொறுப்பு. சரிங்க டீச்சர், என் புள்ள வீட்டுக்கு வந்துட்டா நான் போன வைக்கேன். இதுதான் நீ படிக்கிறியா இல்லையாங்கிற கண்காணிக்கிற ஸ்பை கண்ணாடி. அதனால நீ என்ன செய்வியோ யாது செய்வியோ எனக்கு தெரியாது. ஒழுங்கா புஸ்தகத்தை எடுத்து விடிய விடிய படிச்சு எப்படியாச்சும் அந்த 100க்கு 100 மார்க்க வாங்கிரு. அசுக்கு புசுக்கு, ஏமா நீங்க வாக்குறதை கொடுத்ததுக்கு நான் ஏமா படிக்கணும்? Why do I want to study? என்ன டீ சொன்னா? லோத்தியா சொன்னே, இப்ப படிக்க போறியா இல்லையா? அகழ்வாரை தாக்கும் நிலம் போல தம்மை இகழ்வாள் பொறுத்தல் தலை. சத்தமா, இன்னும் சத்தமா. ஒரு மணி நேரம் பிறகு. ஓடமேன் ஓட, உருமேன் உரும, அதுவரை காத்திருக்கு மாம் கொக்கு. நீ நாளைக்கு பரிட்சை போய் எழுதுற வரைக்கும் நான் உறங்கவே மாட்டேன். சிரிச்சது போதும், சீக்கிரமா புஸ்தகத்தை எடுத்து படி. செல்வத்தூள் செல்வம், செவி செல்வம், மச்செல்வம், செல்வத்தூள் எல்லாம் தலை. அப்படிதான், இன்னும் வேகமா. என்ன டெம்போல் அறியமா ஓட்டிட்டு இருக்கேன், இன்னும் வேகம் இன்னும் வேகம்னு சொல்லிட்டு இருக்கிய.
யாபலா, நீ நாளைக்கு பரீட்சையில எழுதுற பேகத்தை பார்த்து உங்க கிளாஸ் டீச்சர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடணும். அதுக்கு நீங்க டீச்சருக்கு மயக்க ஊசிதான் போடணும். இவன் எழுதுறத பார்த்தா கட்டெரும்பு கூட சிரிப்பு வந்துடும். அடிய வள்ளி, என்னையா மட்டும் கிண்டல் அடிக்க, உனக்காகவே வெறித்தனமா படிக்க போற புட்டி. நாளைக்கு பரீட்சையில இத சுக்கி யாருன்னு பாப்பிய. மருதட வேண்டாம், யாக்கைக்கு அறுதியது அற்றது போற்றி உடின். சபாஷ் மகளே, சபாஷ். நேற்று ராத்திரி முழுக்க பெடிய பெடியா உட்கார்ந்து படிச்சிருக்கா. நீ பரீட்சையில 100 மார்க் வாங்குறத யாராலையும் தடுக்க முடியாது. விடிய விடிய தூங்காம படிச்சது டயர்டா இருக்கு. பாய், பரீட்சையில ஜெயிச்சிட்டு வா மகளே, வெற்றி நிச்சயம். ஆத்தாடி ஆத்தா, பரீட்சையில என்ன நடக்க போகுது?